ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதர் அடி டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது மருத்துவமிக்க கருவேப்பிலையின் பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு தெரியுமா? கருவேப்பிலைங்கிறது சாதாரணமாக நம்ம சமையலில் சேர்க்க போகிற ஒரு பொருள் மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதோட பயன்கள் ஏராளமாக இருக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இது பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். கருவேப்பிலைங்கிறது ஒரு இலை வகை தாங்க. கருவேம்பு இலை அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் கருவேப்பிலை அப்படின்னு ஆயிடுச்சு. இது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எல்லா சமையலையுமே இது சேர்க்காமல் இருந்ததே இல்லை, எல்லாருமே சேர்ப்பாங்க. ஆனால் இதோட மருத்துவ பயன்கள் தெரியாமல் அது சாப்பிடும்போது தூக்கி போட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தூக்கி போடாமல் சாப்பிட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ கருவேப்பிலையில 12 மருத்துவமிக்க பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப், அதிகமாக எடை உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன், கொலஸ்ட்ரால்னால தான் அதிகமாக எடை வருது, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உள்ளவங்க நீங்கள் வந்து ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சாப்பிட்டு ஒரு டம்ளர் நல்ல சூடான சுடுநீர் வந்து குடிச்சிருங்க. இப்படி டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வரனால உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல கண் கூட தெரியுங்க, உடம்பு வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இதில் கருவேப்பிலையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்து கெட்ட கொழுப்பை வந்து அகற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இரத்த சொகையை வந்து குணப்படுத்துதுங்க. இரத்த சொகை எதனால் வருதுன்னா, இரும்பு சத்தியும் போலி அமிலத்தையும் ரெண்டும் கலந்து தாங்க இரத்த சொகையை வருது. அதை வந்து இப்போ சரி செய்கிறதுக்கு கருவேப்பிலை ஒன்று போதுங்க. கருவேப்பிலையை டெய்லி ஒரு கொத்து அளவு சாப்பிட்டு வரனால இரத்த சொகையை வந்து குணப்படுத்துது. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய் சிகிச்சைக்கு உகந்தது. வயிற்றுப்போக்கு தொடர்ந்து ஒரு 2-3 நாள் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து 3 நாள் வந்து கருவேப்பிலை சாறு குடிக்கிறதுனால வயிற்றுப்போக்கு போகுது மற்றும் தலைச்சுற்றுக்கு இது ரொம்பவே உகந்ததாக இருக்குதுங்க. குமட்டல் மற்றும் தலைச்சுற்று வந்துச்சு கருவேப்பிலை சாறில் வந்து எலுமிச்சை கலந்து குடிக்கிறதுனால குமட்டல் நின்றது, தலைச்சுற்று நின்றது. பொதுவாகவே பிரெக்னென்ட் லேடிஸ், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாகவே வாமிட்டிங் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கருவேப்பிலை சாறோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறதுனால குமட்டல் நிப்பாட்டுது, அது மட்டும் இல்லாமல் தலைச்சுற்றுன்னு நிற்கிதுங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2 அளவு கருவேப்பிலை சாறோட எலுமிச்சை சாறு குடிக்கிறதுனால எடை குறைப்புக்கும் அதிகமாகவே பயனுள்ளதாக இருக்குது, ஏன்னா கெட்ட கொழுப்பை வந்து ஆற்றுதுங்க. அடுத்ததாக தோலில் சம்மந்தப்பட்ட நோய்கள். கருவேப்பிலை வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியக்கள் நிறையாவே இருக்குது, அதாவது எதிரி பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் நிறையாவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கருவேப்பிலை தினமும் சாப்பிட்றதுனால தோலில் ஏற்பட்ட ஏதாவது நோய்கள் இல்லை பிம்பிள்ஸ், அதெல்லாம் ஆணிக்கால் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே குணமடையுதுங்க. அடுத்ததான் கண் பார்வையை மேலும் உறுதியாக்கிறது. கருவேப்பிலையில் வந்து வைட்டமின் ஏ வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த வைட்டமின் ஏ வந்து கண்கள் உள்ள கார்னியா அப்படின்னு உள்ள ஒரு பகுதியை வந்து சேதமடையாமல் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி, இப்போ உள்ள குழந்தைங்களை வந்து அதிகமாகவே கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டெய்லி கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அளவு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்ணாடி போட தேவையே இல்லைங்க. அடுத்ததான் நீரிழிவு நோய், அதாவது சுகர். சுகர் வந்து ஒரு காலத்தில் பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சுகர் இல்லாத ஆளே இல்லை. ஒருவேளை அவங்க பரம்பரைக்கு சுகர் அப்படி இருந்துச்சுன்னு வைங்களே, நீங்கள் தினமும் இப்படிப்பட்டவங்களுக்கு டெய்லியும் நாள் தவறாமல் கருவேப்பிலை சாப்பிட்டு வரனால சுகர் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகுதுங்க. இப்படிப்பட்டவங்க டெய்லியும் சாப்பிடுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரெண்டு பேருக்குமே இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. முடி வந்து ரொம்ப கொற்றாக இருந்தால் முடி பிரச்சனை அனைத்து தீருக்குமே இந்த கருவேப்பிலை மட்டும் போதுங்க. முடி கொற்றாக இருந்தாலும் சரி, இளநறையாக இருந்தாலும் சரி, பொடுகு இருந்தாலும் சரி, பேன் தொலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக வந்த பிறகு கருவேப்பிலையை சேர்த்து அதை நல்லா வடிகட்டி டெய்லியும் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. நல்லா க்ரோத் ஆகுது ஹேரு, அது மட்டும் இல்லாமல் இளநறைய கண்ட்ரோல் பண்ணுதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையோட மருத்துவ பயன்கள் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து உள்ள டிப்ஸில் கருவேப்பிலையை வந்து எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குது நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இது போன்ற நிறைய டிப்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.